Now we see part 220, third left, fourth question, sorry, sixth question. 1 plus equal to 2 proof. So you take LHS, LHS can be written as 1 plus cos theta by theta, cos theta by sin theta. So cos theta by sin theta. Then cosecant theta is 1 by sin theta. So this is 1 by sin theta, 1 plus tan theta is sin theta by cos theta, then secant theta 1 by cos theta, cot theta by cos theta by sin theta, cosecant 1 by sin theta, tan sin theta by cos theta, secant theta 1 by cos theta. இப்போ இதுக்கு எல்சி உள்ளது இங்கே டேக்கிங் மீசியமாக எடுக்கிற அப்போ இது சைன் தீட்டா அப்படின்னு வந்துடும். இது அப்படியே என்ன பண்ணணும், கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 1 இன்ட்டு சைன் தீட்டா சைன் தீட்டா ப்ளஸ் காஸ் தீட்டா மைனஸ் 1. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த மீசியமாக எடுக்கிறப்போ கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். இங்கே ரெண்டுமே சேமாக இருக்குது, சேமாக இருந்தால் ஒரு டைம் எழுதிக்கிறோம். அப்போ 1 இன்ட்டு சைன் தீட்டா சைன் தீட்டா ஏற்கனவே சைன் தீட்டா இருக்கு, ஸோ சைனு சைனு கேன்சல் ஆகி காஸ் தீட்டா, இங்கேயும் சைனு சைனு கேன்சல் ஆகி மைனஸ் 1. ஸோ சிம்லர்லி ஹியர் காஸ் தீட்டா எல்சிஎம் வந்து காஸ் தீட்டா, காஸ் தீட்டான்னு மீசியமாக எடுக்கிறோம். அப்போ இது அப்படியே என்ன பண்ணிக்கணும், கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 1 இன்ட்டு காஸ் தீட்டா காஸ் தீட்டா, காஸ் காஸ் கேன்சல் ஆகி சைன் தீட்டா ப்ளஸ் இங்கேயும் காஸ் காஸ் கேன்சல் ஆகி ப்ளஸ் 1. Now, this is the problem, a plus b into a minus b. இது அப்படியே ரவுண்ட் பண்ணுறது பாரு, அதே மாதிரி இதை தனியாக பார்த்துக்கலாம். இந்த இடத்துல மைனஸ் இருக்கு, இந்த இடத்துல ப்ளஸ் இருக்கு. ஸோ திஸ் இஸ் ஆஃப் த ஃபார்ம் ஏ மைனஸ் பி ஏ பிளஸ் பி. ஸோ ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ பிளஸ் பி, ஏ பிளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி ஃபார்ம்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். ஸோ ரைட்டிங் ஏ அப்படிங்கிறது இது கம்ப்ளீட்டாக. ஸோ சைன் தீட்டா பிளஸ் காஸ் தீட்டா, இந்த சைன் வர இடத்துல தான் நீ ஸ்பிளிட் பண்ணணும். இங்கே மைனஸ்க்கு முன்னாண்டு இருக்கிறது கம்ப்ளீட்டா ஏ, பிளஸ்க்கு முன்னாண்டு இருக்கிறது இந்த கம்ப்ளீட்டா, இந்த டூ டேர்ம்ஸும் சேர்ந்து ஏ. ஸோ ஏ ஸ்கொயர் இந்த ஃபார்முலா படி ஆர் ரைட்டிங் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி, இந்த பிளேஸ் ஆஃப் பி ஆர் ஹேவிங் 1 பி ஸ்கொயர் பை இங்கே இன்டு, இது வந்து இன்டூன் இருக்கனால சைன் தீட்டா காஸ் தீட்டா அப்படி எழுதிக்கணும். ஸோ இதை வந்து ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் 2ஏ பி. ஸோ இங்கிலீஷ் ரைட்டிங் சைன் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா, இதை இதை வந்து அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணணும். பிளஸ் 2 sin theta cos theta minus 1 by sin theta cos theta. இப்போ நான் ரவுண்ட் போடுறது பாரு, சைன் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா. வெரி ஃபர்ஸ்ட் பார்க்கலாம், சைன் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா 1. சாப்டர்லயே வெரி ஃபர்ஸ்ட் ஐடென்டிட்டி இதுதான், சைன் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா 1. ஸோ இதுக்கு பதிலாக இந்த ரவுண்ட் போட்டதுக்கு பதிலாக என்ன நினைக்கலாம், 1 பிளஸ் 2 sin theta cos theta minus 1 by sin theta cos theta. So plus 1 minus 1 என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும். ஸோ மீதி என்ன இருக்கு, இங்க மைனஸ் இருக்கு, 2 sin theta cos theta by sin theta cos theta. So this and this will be cancelled. So the remaining is 2. This is equal to R. So this is very simple sum. Cot theta, இந்த பேரம் ஒர்க் போட்டிருக்கு இல்லையா, இதை நல்லா மைண்ட்ல வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இதுக்கு எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் எடுக்கிறப்ப ரெண்டும் சேமா இருக்கு, அப்ப ஒரு டைம் எடுத்தா போதும். அப்ப இது அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். இந்த சைனு சைனு கேன்சல் ஆகி காஸ், இங்கேயும் சைனு சைனு கேன்சல் ஆகி நியூமரேட்டர்ல 1 இருக்கு. ஸோ இது கம்ப்ளீட்டா பாத்தீங்கன்னா ஏ மைனஸ் பி ஏ பிளஸ் பி, இது ஃபுல்லாக சேர்ந்து ஏ, இந்த ரெண்டும் சேர்ந்து நமக்கு ஏ இருக்கு. இது பார்த்தீங்கன்னா ஏ மைனஸ் பி ஏ பிளஸ் பி.
So formula a square minus b square. இது a plus b whole square. இந்த formula அப்படி இருக்கு. இது வந்து இந்த formula apply பண்ணு. a plus b whole square இருக்கப்போ இந்த சொல்லிட்டு இந்த ரவுண்ட் பண்ணதை பாரு. இந்த ரவுண்ட் பண்ணது வெரி ஃபர்ஸ்ட் ஐடென்டிட்டி இந்த கேஸ். சோ அதுக்கு பதிலா 1 அப்படினு எழுதுறேன். பிளஸ் 1 மைனஸ் 1 கேன்சல் ஆயிடும். அதுக்கப்புறம் இந்த மீதி இருக்கிற டேர்ம்ஸ் எழுதிட்டு இது கேன்சல் ஆனதோட ஈக்குவல் டு தேங்க்யூ.